நம்ம நாட்டுடைய பிரதமர் மோடி இருக்கிறார். மோடி அவர் முதல்வராக இருக்கும்போது என்ன செய்தார், அவருடைய அரசியல் வரலாறு எப்படி இருந்தது, அவருடைய ஆரம்ப காலத்தில் அவர் எப்படி செயல்பட்டிருக்கார், அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அரசியல் சாசன அமைப்புக்கு உட்பட்டு செயல்பட்டாரா இல்லையா, எப்படி வந்து அங்கே வந்து ஒரு கலவரத்தை உருவாக்கி சொந்த நாட்டு மக்களை வெட்டி கொன்று சாகடித்து அதன் பேரில் எப்படி ஆட்சி நடத்துகிற என்ற குரூர வரலாற்றை, குரூர உண்மை வரலாற்றை இந்த பிபிசி ஆவணப்படுத்தும். பல்கலைக்கழக வளாகங்களை கட்டாயம் வந்ததுன்னா மாணவர்கள் ஒரு நாட்டினுடைய 18 வயசு நிரம்பியவர் தான் பல்கலைக்கழக வளாகத்தில் படிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு நாட்டினுடைய பிரதமர் குறித்து வந்திருக்கக்கூடிய ஆவணப்படத்தை ஒருத்தர் போய் பேசுவார். அங்கே வந்து கிஷான் ஜாஃப்ரி வந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அங்கே வந்து அடிக்கிறதுக்கு வராங்க எல்லாருமே வந்து பிஜேபி அந்த சங் பரிவார் கூட்டம். அப்போ அவர் சொல்கிறாரு, எல்லாம் அதிகாரி எக்ஸ்எம்பினால எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுறாரு, எவனும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. கடைசியில் அன்றைக்கி முதலமைச்சர் அந்த மோடிக்கே கால் பண்ணுறாரு, ரெஸ்பான்ஸ் பண்ணல. அப்புறம் என்ன தெரியுமா செய்கிறாரு, அவங்க வீட்டு சமையலறைக்கு வந்துடுறார். அந்த கும்பல் வெளியே நிற்குது மொத்தமாக கத்தி கபடவாலும், எப்பா இந்த அப்பாவி மக்களை சாகடிக்காதீங்கடா என்ன வேணால் வெட்டுங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த ரவுடிங்கிட்ட போகிறார். அந்த சங்கிகள் கூட்டத்துக்கு முன்னாடி இந்த மக்கள்லாம் வேணாங்க போவாதின்னு சொல்லியிருக்காங்க, போனோன்னு கழுத்தில் கத்தியை வச்சு விட்டுருக்காங்க சார், வெட்டி சாவடிச்சுக்கிறாங்க. ஒரு முன்னாள் நாடாளுமன்ற கொலை செய்திருக்கிறார். அது மட்டும் அல்ல, நீங்கள் எவ்வளோ அயோக்கியதனம் பண்ணாலும் உங்களுடைய அதிகார வைத்து யார் மூடி மறைத்தாலும் உண்மைன்னு ஒன்று ஒரு நாள் வரும். ஒன்றும் லேட்டாக வரும், இல்லை கொஞ்சம் லேட்டாக வரும், ரொம்ப லேட்டாக வரும், ஆனால் வந்தே தீரும். அதுதான் அண்ணாமலை வந்து ஒரு தஞ்சாவூரில் ஒரு ஒரு பள்ளி மாணவி ஒரு பிரச்சனையை வந்து ஒரு மதம் விஷயமாக மாற்றி ஒரு வன்முறையை ஆக்கிறது முயற்சித்தாங்க பார்த்தீங்களா. இப்போ கோயம்புத்தூரில் வந்து ஒரு வன்முறை உருவாக்குறதுக்காக முயற்சிக்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த பாஜக ஏன் ஒரு சிறு விஷயத்தை அல்லது எங்கனாவது வந்துடனா ஒரு மக்களுடைய மதத்தை உணர்வுகளை பயன்படுத்தி அரசியல் செய்யலாம்ன்ட்டு இப்போ அண்ணாமலையெல்லாம் பேசுகிறாங்கல்ல, இந்த அண்ணாமலையும் மோடிக்குமான ஒட்டுமொத்த வரலாறு இருக்கு இல்லையா, அது இந்த ஆவணப்படத்தை பார்த்தா புரிஞ்சிடும். புதுக்கோட்டையில் தண்ணி தோட்டில் மலம் கலந்ததுக்கு எதிராக வந்து பாஜக அண்ணாமலை போய் போராட்டம் நடத்தலை, அங்கே இருக்கணும் இந்து தானே, அவன் மலை தண்ணி குடித்தான்ல, அது நீ என்ன பண்ண, நீ பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்ன பண்ண, அவன்லாம் இந்து கிடையாதா, அப்போ நீ இந்துன்னு பேசுவது என்ன நோக்கம். பெரும்பாலும் சொல்கிறது என்னென்னா வந்து இது இந்தியாவோட பிரச்சனை, இதை வந்து நம்ம பேசி தீர்த்துக்கணும், வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து அவங்க எதுக்கு நம்ம விஷயம் வந்து டாக்குமெண்ட் பண்ணி எடுக்கணும். அதாவது வந்து இது எல்லாத்துக்கும் பொறுத்துனா நல்லாயிருக்கும், ஏன் வெளிலேருந்து ஃபாரின் கம்பெனி எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து நம்ம நாட்டில் வந்து கார்ப்பரேட் கம்பெனி அனுமதிக்கணும். டிஒய்ஃபை தோர் வந்தார்கள், அவர்களாகவே படம் பார்த்தார்கள், அவர்களாகவே கலந்து சேர்ந்து விட்டார்கள், நாங்கள் அவர்களை கைதும் செய்யவில்லை, மண்டபத்திலும் அடைக்கவில்லை, வழக்கும் பதிவு செய்யலன்னு சொல்லிட்டு போலீஸ் சொன்னதாக ஆங்கில இந்து நாளிதழில் செய்தி வந்திருக்குது. இப்போ இது இது என்னது, அரெஸ்ட் பண்ண போட்டோ இருக்குது மண்டபத்தில் இருந்தாங்க. ஏன் நான் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் ஒரு டீ கடையில் 20 பேர் உட்காந்து டீ குடிக்கிறோம், டீ குடிக்கூடாது 20 பேர் உட்காந்து, 20 பேர் ஒன்றா உட்காந்து தம் அடிக்கிறான் அதெல்லாம் தப்பு இல்லையா, அதை விட தண்ணி அடிக்கிறான் உட்காந்து டாஸ்மாக் வெளியே உட்காந்து வந்துன்னா ஆளுகள் நல்லா சரக ஊற்றி கரெக்டாக வாங்கி ஆச்சு, அதை வந்து பின்னாடி ஒருத்தர் பைக்கில் போலீஸ் உட்காந்து பார்த்துட்டே இருப்பார், அவன் தண்ணி அடிச்சுட்டு போகணும் மூக்கை நோண்டி பார்த்து துட்டு வாங்குறாங்க. இதெல்லாம் பண்ணலாம், தண்ணி அடிக்கலத்துலும் பிரச்சனை கிடையாது. ஓ 10 பேர் உட்காந்து மொபைலில் படம் பார்த்தா உனக்கு எங்கேப்பா வலிக்குது உனக்கு, நான் எனக்கு தெரியல எனக்கு, இல்லை கஞ்சா அடிக்கிறான் கஞ்சா அடிக்கிற வேலை கிடையாது, எத்தனை கஞ்சா நல்லா வேலைன்ட்டு இருக்கு அடிக்கிற பிரச்சனை பார்க்குறோம் நம்ம. நீ சாராயம் குடித்தா பிரச்சனை இல்லை, கஞ்சா அடித்தா பிரச்சனை இல்லை, அதெல்லாம் வந்து தப்பு கிடையாது. இங்கே 10 பேர் உட்காந்து ஒன்றா. வணக்கம் தோழர். குஜராத் கலவரம் தொடர்பான பிபிசியோட டாக்குமெண்ட்ரி ஒன்று ரிலீஸ் ஆன உடனே தடை பண்ணிட்டாங்க. அதை தொடர்ந்து இந்தியா முழுவதும் ஒரு சில இடங்களில் வந்து அந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணுறதும் அந்த இடத்துல சில சர்ச்சைகள் ஏற்படுறதும் நடந்துகிட்டு இருக்குது. எதனால் இப்போ இந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க, அந்த டாக்குமெண்ட்ரியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது சர்ச்சைக்குரியதா இல்லை சர்ச்சைக்குரியதாக இருக்கா இல்லையான்றது வந்து நம்ம பார்க்கக்கூடிய, நான் ஒரு மாதிரி பார்ப்பேன், நீங்கள் ஒரு மாதிரி பார்ப்பீங்க, இன்னொருத்தர் ஒருத்தர் பார்ப்பாங்க. ஆனால் உண்மைன்னு ஒன்று இருக்குது இல்லையா. இப்போ நம்ம நாட்டுடைய பிரதமர் மோடி இருக்கிறார். மோடி அவர் முதல்வராக இருக்கும்போது என்ன செய்தார், அவருடைய அரசியல் வரலாறு எப்படி இருந்தது, அவருடைய ஆரம்ப காலத்தில் அவர் எப்படி செயல்பட்டிருக்கார், அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அரசியல் சாசன அமைப்புக்கு உட்பட்டு செயல்பட்டாரா இல்லையா, எப்படி வந்து அங்கே வந்து ஒரு கலவரத்தை உருவாக்கி சொந்த நாட்டு மக்களை வெட்டி கொன்று சாகடித்து அதன் பேரில் எப்படி ஆட்சி நடத்துகிற என்ற குரூர வரலாற்றை, குரூர உண்மை வரலாற்றை இந்த பிபிசி ஆவணப்படம் வெளிப்படையாக பேசுது. எல்லா விதமான ஆதாரங்களோடு அந்த ஆவணப்படம் வெளிப்படுது. எனவே என்னென்னா அந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படமாக இருக்கிறதா நான் பார்க்குறேன். எனவே அவங்களுடைய உண்மையான வரலாறு வந்து ஆதாரப்பூர்வங்களாக வெளியாவதை ஆர்எஸ்எஸ் கூட்டத்தால் ஜீரணிக்க முடியல, எனவே அவங்க தடை செய்ய பார்க்குறாங்க. இப்போ இந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து அவங்களுக்கு பாதகமான விஷயங்கள் நிறைய இருக்குது பாஜகவுக்கு அப்படிங்கிறதுனால தடை செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பட் தடையை மீறி வந்து இந்த டாக்குமெண்ட்ரி வந்து பல பேரால் பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்தியாவில்.
உதாரணத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடி ஜேஎன்யூவில் வந்து மாணவர்கள் பார்க்க முயற்சி பண்ணாங்க, அங்கே வந்து மின்தடை ஏற்பட்டுச்சு. அதை தொடர்ந்து இன்றைக்கி கேரளாவில், ஹைதராபாத்தில், இன்றைக்கி சென்னையிலன்னு சொல்லிட்டு பல இடங்களில் அந்த டாக்குமெண்ட்ரி வந்து பார்க்க வச்சுட்ருக்காங்க. அது தொடர்பாக நிறைய சர்ச்சைகள் கைதுகளும் ஏற்பட்டுருக்கு. அந்த விஷயங்கள் பற்றி சொல்லுங்கள். இல்லை கட்டாயங்க, நீங்கள் வந்து என்ன இவங்க தடை செய்தத்துடைய காரணம் என்ன? ஒன்று வந்து ஒரு உண்மையான வரலாறு வந்து மக்கள் தெரிஞ்சுக்கொண்டதுக்காக தடை செய்கிறாங்க. இன்னொன்று, நான் வந்து இந்த நாட்டினுடைய குடிமகன் என்ற அடிப்படையில் என்னுடைய பிரதமருடைய அயோக்கியத்தனங்கள் என்ன என்பதை வந்து ஒரு பிபிசி ஆவணப்படம் வெளிப்படையாக காண்பிக்கும் போது இதை வந்து கட்டாயம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அது மட்டும் நான் ஒரு அரசியல் ஊழியனா பார்க்கலாம், நான் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஊழியரா பார்க்கலாம், பொதுமக்களுக்கும் ஆர்வம் இருக்கு இல்லையா, பொதுமக்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா. நீங்க வந்து எப்படி வந்து ஒரு ஆட்சியில வந்து எப்படி வந்து முதலமைச்சரா இருக்கும் போது அவர் எப்படி செயல்பட்டார் என்பதை வந்து நாங்க வந்து ஒரு கூட்டத்தில் திட்டி பேசுறோம், விமர்சனம் பண்றோம். இப்போ எங்க ஆபீஸ்ல ஒருத்தர் வந்து படம் பார்த்தார், அவர் என்ன சொன்னார் என்கிட்ட, முதல் பகுதி பார்த்துட்டு, சார் நீங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க, பிஜேபி விமர்சனம் பண்ணுவீங்க, மோடி விமர்சனம் பண்ணுவீங்க, எனக்கும் அந்த விமர்சனத்துல வந்து ஏற்கத்தக்கிறது, எனவே நான் வந்து அது இது பண்ணேன். ஆனா இந்த ஆவணப்படத்தை பார்த்தோன்னு தான் தெரியுது, நீங்க சொல்றத விட அல்லது நான் புரிஞ்சுக்கிறத விட மோசமான நிலைமை இருக்கும் போல இருக்குது. இப்படி திட்டமிட்டு பண்ணுவோம் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில இருந்தவர் வந்து பார்க்க வந்தவருடைய ஒரு கருத்து. அப்போ நீங்க வந்து அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கலான ஒரு ஆக்டிவிஸ்ட் கிடையாது, ஒரு ஒரு அவருக்குன்னு ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்கு, அவருடைய பார்வை. இன்னைக்கு இந்தியா முழுக்க மாணவர்கள் பார்க்கறேன்னா கட்டாயம் வந்தோம்னா இந்தியாவுடைய பல்கலைக்கழக வளங்கள் வந்து ஜனநாயகம் வந்து நெருக்கடிக்குள்ளா இருக்குது. நீங்க ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் தொடங்கி சென்னை பல்கலைக்கழகம் வரை உயர்கல்வி நிலையங்கள் முழுக்க முழுக்க அழிச்சாட்டம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அடக்குமுறை ஏவப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழல் இருக்கு. பல்கலைக்கழக வளங்களை கட்டாயம் வந்தோம்னா மாணவர்கள் ஒரு நாட்டினுடைய 18 வயசு நிரம்பியவர் தான் பல்கலைக்கழக வளத்துல படிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு நாட்டினுடைய பிரதமர் குறித்து வந்திருக்கக்கூடிய ஆவணப்படத்தை பார்க்க தான் முயற்சிப்பாங்க. முயற்சிக்கும் போது வந்தோம்னா தடை செய்யறாங்க, கைது பண்றாங்க. இப்போ சென்னை பல்கலைக்கழகம் மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்தாங்க, அந்த நெருக்கடியை மீறி திரையிட்டாங்க. நீங்க தினசரி பாருங்க, இந்தியா முழுக்க இந்த திருடல் நடக்கும். எல்லா இடத்துலயும் மாணவர்கள் பார்ப்பாங்க, தொழிற்சாலைகள் தொழிலாளி பார்ப்பாங்க, எல்லாருக்கையிலும் மொபைல் போன் இருக்குது, அவங்கவுங்க மொபைல் போன்லயும் பார்ப்பாங்க, கூட்டமும் பார்ப்பாங்க. பார்க்க வைக்கக்கூடிய வேலையை நாங்கள் செய்வோம். எந்த தடை போட்டாலும், காவல்துறை தடை விதித்தாலும், கைது பண்ணாலும், வழக்கு போட்டாலும், அதெல்லாம் எதிர்கொண்டு இந்த ஆவணப்படத்தை கட்டாயம் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்போம். ஏன் சேர்க்கிறேன்னா, நம்முடைய போராடி பெற்ற இந்திய சுதந்திரம் என்பது எல்லா மதத்தை சார்ந்தும் சேர்ந்து போராடி பெற்றோம். சிறுபான்மை மக்கள் என்பது இஸ்லாம் என்பது 13% 14% மக்கள். 13% மக்களை வந்து ஒரு இந்து சமூகத்திற்கான எதிரியாக திட்டமிட்டு கட்டமைப்பித்து பொய்யாக வந்து வரலாற்றை உருவாக்கி அந்த மக்களை கொன்று குவித்து அதில் வந்து அரசியல் லாபம் செய்யக்கூடிய கயவர்களை அம்பலப்படுத்த வேண்டாமா வேணாம். நீங்கள் இந்த ஆவணப்படம் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனில் கொஞ்ச நாள் வரும், ஒருத்தர் போய் பேசுவார். அங்கே வந்து கிஷான் ஜாஃப்ரி வந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அங்கே வந்து அடிக்கிறதுக்கு வராங்க எல்லாருமே வந்து பிஜேபி அந்த சங் பரிவார் கூட்டம். அப்போ அவர் சொல்கிறாரு, எல்லாம் அதிகாரி எக்ஸ்எம்பினால எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுறாரு, எவனும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. கடைசியில் அன்றைக்கி முதலமைச்சர் அந்த மோடிக்கே கால் பண்ணுறாரு, ரெஸ்பான்ஸ் பண்ணல. அப்புறம் என்ன தெரியுமா செய்கிறாரு, அவங்க வீட்டு சமையலறைக்கு வந்துடுறாரு, அந்த கும்பல் வெளியே நிற்குது மொத்தமாக கத்தி கபடவாளம். எப்பா இந்த அப்பாவி மக்களை சாகடிக்காதீங்கடா, என்ன வேணால் வெட்டுங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த ரவுடிங்கிட்ட போகிறார். அந்த சங்கிகள் கூட்டத்துக்கு முன்னாடி இந்த மக்கள்லாம் வேணாங்க போவாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. போனோன்னு கழுத்தில் கத்தி வச்சு விட்டுருக்காங்க சார், வெட்டி சாவடிச்சுக்கிறாங்க. ஒரு முன்னாள் நாடாளுமன்ற அப்புறம் கொலை செய்திருக்கிறார். அது மட்டும் அல்ல, நூற்றுக்கணக்கான பெண்களை பலாத்காரம் படுத்தியிருக்கிறார்கள், கொன்று குவித்திருக்கிறார்கள். எதற்காக? ஒரு மதத்தில் ஒருத்தன் முஸ்லீமாக பிறந்தா தப்பா? முஸ்லீமாக பிறந்தன்றதுக்காக சாகடிச்சு நீ வன்முறை வேட்டையாடி இருக்கிற எல்லாமே அப்பட்டமாக தெரியுது. பேசுகிறவங்கெல்லாம் ஆதாரபூர்வமாக பேசுகிறாங்களே, எல்லாரும் ஆதாரபூர்வமாக பேசுகிறாங்க. அந்த பிபிசி அப்போ ஒரு பேட்டி எடுத்தாங்க பார்த்தீங்களா மோடியை, அந்த அம்மா இப்போ பேசுகிறாங்க அந்த இடத்துல, அந்த ரிப்போர்ட்டர்ஸ் பேசுகிறாங்க, பல வரலாற்று ஆட்கள் பேசுகிறாங்க, அது முழுக்க அதில் வந்து வெளியாக இருக்கு இல்லையா. அப்போ வந்து இந்த இவ்வளோ வந்து ஒரு கொலகாரனை வந்து நாட்டினுடைய பிரதமராக வச்சுருக்கோமே, இதை நம்ம சுதந்திரத்துக்கு இழுக்கு இல்லையா. எனவே தான் இதை நாங்கள் அம்பலப்படுத்துகிறோம். இந்த சம்பவம் வந்து 2002 நடந்தது, கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அந்த 20 வருஷமாகவே நம்ம அந்த இன்சிடென்ட் குறித்து பேசிகிட்டே இருக்க, தொடர்ந்து வழக்கு நடந்துச்சு, அது குறித்து எல்லா அரசியல் விமர்சகர்கள் பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ இந்த டாக்குமெண்ட்ரியில் இது வரைக்கும் நம்ம பேசாத என்ன புதிய விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அதை நீங்களே சம்பவம் நீங்கள் இன்சிடென்ட்டீங்க, அதாவது இதான் வார்த்தை வருதுன்னு வச்சிங்களேன், 2002 வந்து ஒரு இனப்படுகொலை மாதிரி, அது கிட்ட ஜெனோசைடுன்னு சொல்கிறாங்க. ஒரு மக்களை ஒரு குறிப்பிட்ட மதமோ இனத்திலோ பிறந்தவர்களே இன்னொரு ஒரு அதிகாரத்தில் இருந்து கொன்று குவித்த ஒரு கொடூர கொடும் செயல். அந்த செயலுக்காக நீதிமன்றத்துக்கு போனாங்க, நீதிமன்றம் வந்து ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு மோடி விடுவித்து விட்டது, நீதிமன்றம் விடுவித்து விட்டது. ஆனால் மக்கள் மன்றம் மன்னிக்காது. நீங்கள் எவ்வளோ அயோக்கியதனம் பண்ணாலும், உங்களுடைய அதிகாரம் வைத்து யார் மூடி மறைத்தாலும் உண்மைன்னு ஒன்று ஒரு நாள் வரும். ஒன்று லேட்டாக வரும், இல்லை கொஞ்சம் லேட்டாக வரும், ரொம்ப லேட்டாக வரும், ஆனால் வந்தே தீரும். அதுதான் இந்த ஆவணப்படம்.
ஸோ மறைக்கப்பட்ட வரலாறு, நாம் பேசிக்கொண்டிருந்த விஷயங்கள் நாம் நினைத்ததை விட மிக அதிகமான அளவு இருக்குது. இன்னும் கேட்டால் பல பேர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் ஃபைல்ஸ் சொல்லிட்டு ஒரு புத்தகம் வந்து உங்களுக்கு தெரியும், வந்து இளம் பத்திரிகையாளர் வந்து ஒரு பெண் பத்திரிகையாளர் வந்து எழுதியிருக்காங்க, அவங்க நேரடியாக போயிட்டு கலா ஆய்வு செஞ்சுருக்காங்க. பல புத்தகங்கள் வந்து அது குறித்து பிரிண்டட் வெர்ஷனில் நிறைய வந்திருக்கு, நிறைய ஆவணப்படங்கள் வந்திருக்கின்றது. ஆனால் இது மொத்தமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ செகண்ட் பார்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த மாட்டுக்கறி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு சாகடிக்கிறாங்க இல்லையா, எப்படி அடிக்கிறாங்க, நீங்கள் கூட யூடியூப் சேனல்லாம் பார்ப்பீங்க சில இதெல்லாம், இதெல்லாம் எப்படி வந்து ஒரு 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 மக்களை அந்த அடிக்கிறவன் பாரு, அவனும் சோத்துக்கு வழி இல்லாதவன் தான், அவனை பார்த்தா வந்து கீஞ்சி போன பேண்ட்டை போட்டு அடிக்கிறான், அவன் சோத்துக்கு வழி இல்லாதவனை, அவனுக்கு வந்து என்னென்னா சம்பாரித்து வேலை செஞ்சு வாய்ப்பு இல்லாத ஒரு பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற ஒருத்தன், அவன் என்ன செய்கிறான், ஒரு சக மனிதனை அவன் ஒரு மதத்தில் பிறந்தான்றதில் அல்லது ஒரு மாட்டுக்கறி சாப்பிட்றதுல அடிக்கிறான். இந்த அடிக்க வைப்பது அவன் அடிக்கிறாங்க இல்லையா, அந்த அடிக்க வைப்பதற்கான ஒரு கருத்துருவை தான் ஆர்எஸ்எஸ் உருவாக்குது, மோடி உருவாக்குறாங்க, அதை தான் இந்த ஆவணம் படம் பேசுது. அப்போது நீங்கள் இன்றைக்கு எந்த அளவுக்கு வன்முறை நடக்குது என்பதற்கான ரூட் எங்கன்னா நீங்கள் அந்த படத்தை பார்க்கணும். அண்ணாமலை வந்து ஒரு தஞ்சாவூரில் ஒரு ஒரு பள்ளி மாணவி பிரச்சனையை வந்து ஒரு மதம் விஷயமாக மாற்றி ஒரு வன்முறையை ஆக்கிறது முயற்சித்தாங்க பார்த்தீங்களா. இப்போ கோயம்புத்தூரில் வந்து ஒரு வன்முறை உருவாக்குறதுக்காக முயற்சிக்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த பாஜக ஏன் ஒரு சிறு விஷயத்தை அல்லது எங்கன்னா வந்து என்னன்னா ஒரு மக்களுடைய மதத்தை உணர்வுகளை பயன்படுத்தி அரசியல் செய்யலாம் என்று இப்போ அண்ணாமலையெல்லாம் பேசுகிறாங்களே, இந்த அண்ணாமலையும் மோடிக்குமான ஒட்டுமொத்த வரலாறு இருக்கு இல்லையா, அது இந்த ஆவணப்படத்தை பார்த்தா புரிஞ்சிடும். புதுக்கோட்டையில் தண்ணி தோட்டில் மலம் கலந்ததுக்கு எதிராக வந்து பாஜக அண்ணாமலை போய் போராட்டம் நடத்தலை, அங்கே இருக்கணும் இந்து தானே, அவன் மலை தண்ணி குடித்தான்ல, அது நீ என்ன பண்ண, நீ பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்ன பண்ண, அவன்லாம் இந்து கிடையாதா, அப்போ நீ இந்துன்னு பேசுவது என்ன நோக்கம், உனி அரசியலுக்கு பேசுகிற, மதத்தை வைத்து அரசியலுக்கு பேசுகிற அந்த அயோக்கிய தனத்தை தான் நாம் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் இந்த ஒரு என்டையர் ஸ்கெட்சோட ரூட் என்னென்னா இந்த ஆவணப்படம் வெளிப்படுத்த தான் நான் பார்க்குறேன். இந்த ஆவணப்படம் வந்து என்னென்ன விஷயங்கள் பேசுது அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்க. ஒரு சில அரசியல் அலுவலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆவணப்படம் பேசுகிற விஷயங்கள் உண்மையாக இருக்கலாம், ஆனால் அதை இப்போ இந்த நேரத்தில் வந்து பிபிசி வெளியிட்டதுக்கான காரணம் வந்து சில உள்நோக்கங்கள் இருக்குது, இதுக்கு பின்னாடி வந்து ஒரு சர்வதேச அரசியல் சதி இருக்குது, இந்தியாவோட பொருளாதாரம் இப்போ கொஞ்சம் மேம்பட்டுக்கிட்டு இருக்குது, இதை கொஞ்சம் உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கிலாந்து அமெரிக்கா உள்ளிட்ட சில அந்த G7 நாடுகள் சொல்கிற நாடுகள் அவங்களோட அந்த ஒரு சர்வதேச அரசியல் சதி இதுக்கு பின்னாடி இருக்குது, அதனால இந்த நேரத்தில் இந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணி இந்தியாவை கொஞ்சம் வந்து பொருளாதார ரீதியாக பின்னாடியே செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணதாக ஒரு சிலர் சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ வந்து ஹிட்டன்பர்க் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க, ஆராய்ச்சி நிறுவனம் ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. எப்படி வந்து அதானி வந்து பொய்யாகவே அவருடைய பங்குகளை உயர்த்தி எப்படி வந்து மோசடி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஆதாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த அதானி குரூப் தான் நம்ம எல்ஐசியே ஷேரை வாங்கியிருக்காங்க. எல்ஐ ஷேர் எவன் விட்டு ஷேர், நீங்களே நானும் போட்டோட பாலிசி, சாதாரண மக்கள் போட்ட பாலிசி பணத்தை அதானி குரூப்னா ஏமாற்றி திருட்டுத்தனம் பண்ணி பண்ணியிருக்கான்ற அந்த ஆராய்ச்சி நிறுவனம் சொல்லுது. அவனா சொல்கிறான், டே உனக்கு தைரியம் வந்தால் என் மேலே கேஸ் போடுறான்றான் இல்லையா, சொல்லிட்டேன் இப்போ நீ தைரியம் வந்தால் என் மேலே வழக்கு போட்டு நான் உனக்கு எல்லா ஆதாரமும் சொல்கிறேன்றான். இப்போது இந்த அதானி யார், இந்த அதானி யாருனா 2002 முதல்வராக இருக்கும்போது மோடி அவர்கள் நரவேட்டை நடத்தும் போது என்னன்னா அன்றைக்கு இருந்த பல தொழிலதிபர்கள் கூட என்னன்னா இல்லை இல்லை அவங்க பிஸ்னஸ் வைஸ் பாதிக்கப்படும் சொல்லும் போது மோடிக்காக சப்போர்ட் பண்ண ஒரே முதலாளி பார்த்தோன்னா அதானி அன்னைக்கு. அதனால தான் அதானியை நின்று இந்த திருட்டுத்தனம் பண்ணி கொள்ளையடிப்பதற்காக வந்து இந்த அரசாங்கம் வழிவகுத்திருக்கு. இப்போ சொல்லுங்கள் இவங்க சொல்லக்கூடிய சதி இதுன்னா ஏன்ப்பா இந்த நீ அதானியோட இது வருது, அதுக்கு பதில் சொல்லணும்ல. ரெண்டாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பன்னாட்டு அமெரிக்கா உள்ளிட்ட நீங்கள் சொன்னக்கூடிய பெரும் ஐரோப்பிய நாடுகளோடு மோடி வந்து உறவு வைத்து கொண்டு இந்திய நாட்டினுடைய வளங்களை சூறையாடுவதற்கு கார்ப்பரேட் கம்பெனிகளை அனுமதிக்கூடிய வேலையை மோடி தானே செய்கிறாரு. பொருளாதார நெருக்கடி இருப்பதும் வேலையில்லா திண்டாட்டம் இருப்பதற்கும் அடிப்படை காரணம் இந்த அரசாங்கத்தோட கொள்கை தானே. அப்போ அந்த கொள்கையை விமர்சிக்கிற வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா, அந்த கொள்கையை மாற்றுவதற்கான போராட்டம் நடக்கணும் இல்லையா. அப்போ அந்த இடத்துல நடக்காமல் இருக்கக்கூடிய வேலையை தான் இவங்க வந்து மதவெறியை வச்சு பின்னாடி திரும்பி நிற்கிறாங்க. அதை நம்ம வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணுறோம். அதனால் வந்துன்னா பிபிசி வெளியிட்டது என்ன நோக்கம் உனக்கு எனக்கும் தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் புரிஞ்சுங்க. ஆனால் எனக்கு என்னென்னா அந்த படம் வந்துருக்கக்கூடிய ஆவணத்தில் பேசுகிறது உண்மை எனக்கு படுது, அதை வந்து நான் பேசுகிறேன் அவ்வளோதான். அதுவும் என்னென்னா என் நாட்டு மக்களுடைய சொந்த நாட்டு மக்களையும் சக மனுஷனை சாகடித்து ஒரு அயோக்கியத்தனம் பண்ணிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் வந்து அதை வந்து பார்க்குறேன். எனவே என்ன அதை வந்து எல்லா மக்களுக்கும் தெரிந்து நினைக்கிறேன். அதன் மூலயமாக நாம் வந்து நம்முடைய ஜனநாயகத்தை பாதுகாப்புக்கு நம்ம எப்படி செயல்படணும், எந்த அடிகள்லாம் நம்ம செயலாற்ற வேண்டிய அவசியம் இருக்கதான் நான் உணர்றேன். அதனால தான் நாங்கள் அதை பார்க்க வைக்கிறோம். அந்த விமர்சனத்தை வைக்கக்கூடவங்க வந்து பெரும்பாலும் சொல்கிறது என்னென்னா வந்து இது இந்தியாவோட பிரச்சனை, இதை
வந்து நம்ம பேசி தீர்த்துக்கணும், வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து அவங்க எதுக்கு நம்ம விஷயம் வந்து டாக்குமெண்ட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாசம் நம்பிக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? ஓகே, அதாவது வந்து இது எல்லாத்துக்கும் பொறுத்துனா நல்லா இருக்கும். ஏன் வெளிலேருந்து ஃபாரின் கம்பெனி தூக்கிட்டு வந்து இங்கே வந்து நம்ம நாட்டில் வந்து கார்பரேட் கம்பெனியில் அனுமதிக்கிறார் மோடி? வெளிநாட்டு நிறுவனங்கள்லேருந்து வர வச்சக்கூடிய நிறுவனங்கள் தானே இப்போ வந்து உலக வங்கியிலேருந்து பணம் வாங்குறாங்க. உலக வங்கியிலேருந்து லோன் வாங்கிட்டு வந்தோன்னா நம்ம நாட்டை வந்து வேட்டையாடல இல்லையா? இப்போ வந்து என்னென்னா ஒரு புதிய ஸ்கீம் இருக்குது, நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் பேரில் வந்துன்னா அவங்க திட்டங்கள் உருவாக்குறாங்க, பல திட்டங்கள் உருவாக்குறாங்க, சாலை மேம்பாடுன்னு சொல்லிட்டு பல திட்டங்கள் உருவாக்குறாங்க. அந்த திட்டங்கள்லாம் பணம் எங்கே வேணும்னா ஐரோப்பிய வங்கியிலேருந்து வாங்குறாங்க. வாங்கிட்டு அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு நம்ம நாட்டுடைய இயற்கை வளங்கள் வந்து கொள்ளை போய் கொண்டிருக்கின்றது. ஏன் அதை செய்கிறாங்க அவங்க தானே சொல்லணும். அப்போ நீ அதாவது இதெல்லாம் எப்படி தெரியுமா பாஸ், இது வந்து தனக்கு வேணும்னு வச்சிங்களேன் மதத்தை வச்சுப்பானுங்க, தேசபக்தின்னுவானுங்க, அப்புறம் வந்து காவியில் வந்து ஜட்டி போட்டாலும் பிரச்சனை பண்ணுவானுங்க. இல்லைன்னு வச்சிங்களேன் அதே காவி துணியை வந்து வேற ஒரு விஷயத்துக்கு அவனுக்கு பயன்படலாம், அரசியலுக்கு பயன்படலாம், அதை விட்டு போயிட்டு வேற வேலை பண்ணிருப்பாங்க. பட்டவர்த்தனமாக என்னன்னு சொன்னால் அடிப்படை பிரச்சனைகளிலிருந்து, இப்போ உதாரணத்து நீங்கள் வந்து இட்லி சுட்டு டெய்லியும் இட்லி தின்றீங்க வீட்டில், உங்கள் வீட்டு பக்கத்தில் இட்லி விற்குது விற்கிறாங்க, ஒரு அம்மா ஒரு கிலோ இட்லி மாவு விற்கிறாங்க. இட்லி மாவு விற்கிற அம்மாவோட பிரச்சனை என்ன? அரிசி விலை உயருது, உளுந்து விலை உயருது, கரண்ட்டு கட்டணம் உயருது. எனவே என்னென்னா அவங்க அரிசி மாவு ருப்பி விற்கக்கூடிய பணம் கூட அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இந்த பிரச்சனைக்கு அடிப்படை பிரச்சனை பொருளாதார பிரச்சனை, இதுக்கு காரணம் அரசாங்க கொள்கைகள். இப்படி பேச மாட்டாங்க. ஏய், என்ன காரணம் தெரியுமா? ஒரு கட்டுமான தொழிலாளி உனக்கு காரணம் தெரியுமா? எல்லாம் வட இந்தியக்காரன் வந்துட்டான்டா, அதனால் உனக்கு வேலை போச்சுன்னுவானுங்க. அங்கே போய் என்ன சொல்லுவாங்க? ஏய், எல்லாம் முஸ்லீம் தானே காரணம்னுவானுங்க. வட இந்தியாவனே சோத்துக்கு வழி இல்லாதனா இருப்பான். பார்த்தோன்னா வந்து அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ரேஷன் கடை அரிசியை வந்து பார்த்தீங்கன்னா மலிவில் வாங்கி அதை தூண்ணு கடல் அவன் எப்படி இருக்கு நமக்கு தெரியும் நிலைமை, தொழிலாளி நிலைமை. இப்போ பொய்யா எதிரே கட்டமைப்பது, அந்த வேலையை தான் இன்றைக்கி பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ மோடி அது ஒரு இடத்துல பேசுகிறாரு. நீங்கள் வந்து ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கும்போது நீங்கள் எதை மிஸ் பண்ணிட்டீங்க, அப்போ வந்துன்னா மீடியாவை நான் வந்து என் இன்னும் கொஞ்சம் ஏதோ கண்ட்ரோல் வச்சுருன்ற மாதிரி ஒரு சென்ஸில் பேசுகிறாரு. இப்போ டோட்டலாக மீடியா அவர் தூக்கிட்டார்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸில் என்ன ஆகிட்டார்னா டோட்டல் கார்பரேட் ஊடகம் முழுக்க மோடி லாவணி பேச வச்சுட்டார் பார்த்தீங்களா. எனவே அது எங்கேருந்து வருது நமக்கு தெரியுது இல்லை இந்த பாயிண்ட். இப்போ ஒரு பக்கம் வந்து இது தடை பண்ணணும்னு சொல்லிட்டு முழு முயற்சியில் இறங்கியிருக்காங்க, அவங்க தடையும் பண்ணியிருக்காங்க. அதை மீறியும் இது பல இடங்களில் ஸ்க்ரீன் பண்ணப்பட்டு பார்க்கப்பட்டுக்கிட்டும் வருது, பார்க்குறவங்களை வந்து கைது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ஒரு சட்டவிரோத நடவடிக்கையாக வந்து அவங்க அணுகிறாங்க. அப்படிங்கிறப்ப இதோட அடுத்த கட்டம் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க தடுக்க முயற்சி பண்ணுவாங்க, நம்ம செய்ய முயற்சி பண்ணுவோம், அதுக்கெல்லாம் இது பண்ண மாட்டோம். இப்போ எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து போலீஸ் வந்து நீ எங்கே பர்மிஷன் வாங்கினு கேட்டாங்க, பர்மிஷன் வாங்க மாட்டோம் சார் சொல்லணும் வந்து கேட்டார். போலீஸ் பர்மிஷன் வாங்க மாட்டோம், எங்கே வேணாலும் திரையிடுவோம், உங்களுக்கு பர்மிஷன் வாங்க மாட்டோம், பண்ண தான் செய்வோம்னு சொல்கிறாங்க. இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணுறது சட்டவிரோதம் இல்லையா? எங்கள் அஃபிஷியலாக சொல்ல சொல்லுங்கள், எந்த தடை பண்ணி வச்சுக்கிறாங்க, என்ன ஆர்டர் போட்டு வச்சுக்கிறாங்க, அதில் என்ன ஆர்டரில் என்ன செக்ஷனில் எனக்கு தெரிவி சொல்லுங்கள். என்ன பண்ணால் தெரிவிச்சதுன்னு பண்ண முடியும். அதாவது நீங்கள் வந்து நம்முடைய விடுதலை போராட்டம் நடக்கும்போது என்ன பிரிட்டிஷ்காரன் பல தடை சட்டம் போட்டோம், அதை எடுத்து நம்ம சுதந்திர போராட்ட வீரர்கள் போராடினாங்கல்ல, இவங்க வந்து தேசபக்தி இல்லாத ஒரு கூட்டம், அவங்க போடுற தடைகளை நம்மளாம் அஞ்சக்கூடாது. ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஆவணப்படத்தை வந்து தமிழில் மொழிபெயர்த்து நம்ம வந்து பல இடங்களில் காட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இப்போ நான் அது பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ நான் கூட என்ன பண்ணேன்னா கட் பண்ணி கட் பண்ணி நம்ம நண்பர்கள் சில பேர் என்ன பின்னாடி தமிழில் சொல்லி சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது என்னென்னா எனக்கு இந்தி தெரியாது, இங்கிலீஷே நமக்கு வந்து ஒரு அளவு தான் தெரியும். ஆனால் அந்த படத்தில் அவங்க ஹிந்தியில் பேசினா கூட வச்சிங்களேன் என்னால் கனெக்ட் ஆக முடியுது, அவங்க வழி எனக்கு கன்வே ஆகுது, அவங்க என்ன பேச வராங்க இலக்கிய அதை அப்படியே 100 வார்த்தை எனக்கு தெரியாது, ஆனால் கம்யூனிகேட் ஆகுது. அப்போ பக்கத்தில் இருக்க என்ன சொல்கிறாங்க கரெக்டான்னு கேட்டால் கிட்டத்தட்ட அதான் பாருங்க, தயவுசெய்து மக்கள் வந்து பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நேத்து வந்து இந்த படம் வந்து ஸ்க்ரீன் பண்ண இடத்துல வந்து ஒரு சிலர் கைது பண்ணியிருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பிரியதர்ஷினி நினைக்கிறேன் அவங்களையும் கைது பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு அரசோட நிலைப்பாடு இதில் என்னவா இருக்குது, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நேத்து வந்து குடியரசு தினம், எனவே இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தை சார்ந்த தோழி டாக்டர் அம்பேத்கர் சிலை அருகில் வந்து இந்த படத்தை திரையிடத்துக்கு முயற்சி எடுத்தாங்க. ஒன்று திரையிட முடியாதவனே எல்லாரும் கூட்டாக உட்காந்து அவங்கவுங்க மொபைலில் படம் பார்த்தாங்க. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி பக்கத்தில் இருக்க மண்டபத்தில் வச்சுருந்தாங்க. நான் நேரடியாக போனேன், அங்கே இருக்க இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசினேன். அப்போ காவல்துறை என்ன சொன்னோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே சரின்னு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து 5 மணி வரைக்கும் அங்கே தான் வச்சுருந்தாங்க. மத்தியானம் சாப்பாடே கொடுக்கல, சாப்பாடு நாங்கள் வெளிலேருந்து வாங்கி கொடுத்தோம் உள்ளே இருந்தவங்களுக்கு. இன்னைக்கு ஆங்கில இந்து பத்திரிகையில் போலீஸ் ரிப்போர்ட் என்ன வெர்ஷன் என்னன்னா, டிஒய்ஃபை தோர் வந்தார்கள், அவர்களாகவே படம் பார்த்தார்கள், அவர்களாகவே கலந்து சேர்ந்து விட்டார்கள், நாங்கள் அவர்களை கைதும் செய்யவில்லை, மண்டபத்திலும் அடைக்கவில்லை, வழக்கும் பதிவு செய்யலன்னு சொல்லிட்டு போலீஸ் சொன்னதாக ஆங்கில இந்து நாளிதழில் செய்தி வந்திருக்குது. இப்போ இது என்னது, அரெஸ்ட் பண்ண போட்டோ இருக்குது, மண்டபத்தில் இருந்த ஏன் அப்படி போய் பேசுகிறான்னு எனக்கு தெரியல. பட் அந்த பிரஸ் ஸ்டேட்மெண்ட்டில் எந்த போலீஸ் அஃபீஷியல் சொன்னாரும் இல்லை, பட் இது போலீஸ் ஸ்டேட்மெண்ட். சென்னை பள்ளிகளுக்கு இன்றைக்கி திரையிட முடித்தோன்னு போலீஸ் எல்லாருமே அவங்ககிட்ட பேசியிருக்காங்க, அதே மீறி வந்து ஸ்க்ரீன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ என் கட்சியுடைய மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாடு அரசாங்கம் என்ன வேண்டுகோள் கொடுத்துருக்காருன்னா, இந்த படத்தை திரையிடுவதை தடுக்காதீங்க,
மக்கள் பார்க்கறதுக்கு அனுமதிங்க, அது அவங்களோட விருப்பம். எனவே அதை தடையெல்லாம் செய்யக்கூடாது. கல்வி வளாகத்தில் திரையிடுறதோ இல்லை மற்ற இடத்துல திரையிடுறதோ அதை தடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அறிக்கை மூலயமாக தோழர் வெளியிட்டிருக்கார் பாலகிருஷ்ணன் அவர் தெரிவிச்சிருக்காரு. எனவே நாங்கள் என்ன முடிவு பண்ணுறோம், நாளையிலேருந்து என்னென்னா இப்போ ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் அலுவலகத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்க, எல்லா உள்ளூர் அளவில் கிளை அளவில் என்ன எல்லா இடத்துலையும் அந்த திரையிடல் நாங்கள் வந்து நடத்துவோம். அதை மக்கள்கிட்ட அதை கொண்டு செல்லக்கூடிய வேலையை செய்வோன்றது தான் ஒன்று. எனவே இதில் வந்து காவல்துறை வந்து அனுமதி வாங்கணும் தடை செய்யணுன்றதுலாம் எடுக்கணும் நடவடிக்கை வந்து அது சரியான நடவடிக்கையாக இருக்காது என்பதை நான் வந்து மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதில் ஒரு சின்ன விளக்கம் பார்த்தேன், நாங்கள் வந்து படம் பார்த்ததுக்காக நாங்கள் யாரும் அரெஸ்ட் பண்ணல, அனுமதி இல்லாமல் ஒரு இடத்துல கூடு நாங்கள் எல்லாரும் அதுக்காக தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அனுமதி இல்லாமல் தெருவில் கொஞ்சம் தப்பு பாஸ். நான் ஒரு பொதுமக்கள் டிஸ்டர்ப் பண்ணுறேன் நான் தப்பு, சாலையை மறிச்சேன்னா அரெஸ்ட் பண்ணுங்க, இல்லை ஒரு அலுவலகத்துக்குள்ளார அத்துமீறி நுழைஞ்சேன்னா கைது பண்ணுங்க. நான் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் ஒரு டீ கடையில் 20 பேர் உட்காந்து டீ குடிக்கிறோம், டீ குடிக்கூடாது 20 பேர் உட்காந்து, 20 பேர் ஒன்றா உட்காந்து தம் அடிக்கிறான் அதெல்லாம் தப்பு இல்லையா? அதை விட தண்ணி அடிக்கிறான் உட்காந்து டாஸ்மாக் வெளியே உட்காந்து வந்தேன்னா ஆளுகள் நல்லா சரகு ஊற்றி கரெக்டாக வாங்கி அடிச்சு அதை வந்து பின்னாடி ஒருத்தர் பைக்கில் போலீஸ் உட்காந்து பார்த்துட்டே இருப்பார். அவன் தண்ணி அடிச்சுட்டு போகணும் மூக்கை நோண்டி பார்த்து துட்டு வாங்குறாங்க. இதெல்லாம் பண்ணலாம், தண்ணி அடிக்கிறதுலும் பிரச்சனை கிடையாது. ஓ 10 பேர் உட்காந்து மொபைலில் படம் பார்த்தா உனக்கு எங்கேப்பா வலிக்குது உனக்கு, நான் எனக்கு தெரியல எனக்கு. இல்லை கஞ்சா அடிக்கிறான், கஞ்சா அடிக்கிற வேலை கிடையாது, எத்தனை கஞ்சா வேலை விளாண்டுட்டுருக்கு அடிக்கிற பிரச்சனை பார்க்குறோம் நம்ம. இன்னைக்கு சாராயம் குடித்தா பிரச்சனை இல்லை, கஞ்சா அடித்தா பிரச்சனை இல்லை, அதெல்லாம் வந்து தப்பு கிடையாது. இங்கே 10 பேர் உட்காந்து ஒன்றா படம் பார்த்தா உனக்கு என்ன வலிக்குது, எங்கே பிரச்சனை? சரி, இதெல்லாம் வந்து என்னென்னா நீங்கள் வந்து நம்ம வந்து நம்முடைய ஜனநாயக உரிமைகள் நம்ம பயன்படுத்த பேசாமல் பேசாதனால அந்த ஜனநாயக வெளியே சுருங்கிட்டே போகுது. அதை அலோவ் பண்ணவே கூடாது. நீங்கள் எந்த கட்சியாக இருக்கலாம், எந்த இயக்கமாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு தார்மீக உரிமை உண்டு. அந்த உரிமையை ஏதோ ஒரு சட்டங்கள் பேரால இல்லை அதிகார உத்தரவு மூலமாக சுருக்குவது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது எனவே பார்ப்போம், கும்பலாக கொஞ்சம் பார்ப்போம், அதில் என்ன தப்பு இருக்குது? நமக்கு யாராவது தொந்தரவு கொடுத்தா பரவாயில்ல, அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது. எனக்கு என்ன நினைக்கிறேன்னா, நான் இளைஞர்கள் இளம் பெண்கள் எல்லாருமே என்ன உங்கள் அலுவலகத்தில் எல்லாம் உட்காந்து ஒன்றா படம் பாருங்க, இந்த படம்ல எதோ ஒன்றாலும் உட்காந்து பேசலாம், என்ன அது 10 பேர் கூடினா தப்பு, 5 பேர் ஒன்றா போனால் தப்புன்னு சொன்னால் எப்படி இது பண்ண முடியும்? அதெல்லாம் வந்து எந்த வகையிலும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது பாஸ். இந்த ஆவணப்படம் இப்போ தொடர்ந்து திரையிடுவோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள், இப்போ தமிழ்நாடு அரசு இதில் என்ன செய்யணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? கட்டாயம் அரசாங்கம் வந்து என்னன்னா, இப்போ வந்து நம்முடைய ஆளுநர் அவர்கள் சட்டமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மாநில அரசு எழுதி கொடுத்த உரையை தான் படிக்கணும். அவர் வந்து மாற்றி படித்தார், அப்புறம் சில வார்த்தையை நீக்கினார், சில வார்த்தையை ஆட் பண்ணார். அப்படி வாசிச்சுட்டு இருக்கும்போதே முதலமைச்சர் டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக பக்காவாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றி மொக்க வச்சார் ஆளுநருக்கு. சட்டமன்றத்துக்குள்ளே வந்து நீ வந்து ஜனநாயக ரீதியாக செயல்படணும், அந்த ஜனநாயகம் வந்து பாதுகாப்புன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் பக்காவாக செஞ்சார். அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்லாம் பக்காவாக அந்த வேலையை செஞ்சாங்க. அதை நம்மளாம் ரொம்ப சந்தோஷம் வரவேற்கும். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் எப்படி அந்த ஜனநாயக வெளியை பாதுகாக்கிறதுக்கு முடிவு முயற்சி எடுத்தாரோ அதே தான் நாங்கள் மக்கள் மன்றத்தில் நம்ம பண்ணுறோம். அப்போ என்னன்னா இதுக்கு சப்போர்ட்டாக தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கணும். அதே மாதிரி என்னன்னா திமுகவுடைய இளைஞரணி சார்ந்தவர்கள் இந்த படம் திரையிடலை அவங்க வந்து முன்னெடுக்கணும். திமுகவுடைய இளைஞரணி மாணவரணி சார்ந்தவர்கள் இந்த திரையில முன்னெடுக்கும்போது கட்டாயம் நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு ஜனநாயக வெளி வந்து பலப்படுத்தப்படும். நம்முடைய அரசியல் இருக்கு இல்லையா, இன்றைக்கு வந்து என்னன்னா எப்படி வந்து இந்த ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மதவெறி கொள்கையை நம்ம அம்பலப்படுத்துவதற்காக நம்ம பேசக்கூடிய பேச்சு இருக்கு இல்லையா, அதை வந்து என்னன்னா நம்ம பேசக்கூடிய செயல்பாடுகளுக்கு உதவக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த பிபிசி அந்த ஆவணப்படத்தை திமுக இளைஞரணி மத்தியில் கொண்டு செல்வதற்கு மாண்புமிகு அமைச்சர் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து முன்னெடுக்க வேண்டும் என்னுடைய விருப்பம். அதை செய்வார் நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி தோழர், நிறைய சுவாரஸ்யமான தகவல் பகிர்ந்துட்டீங்க, உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி.